ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இலக்கிய தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்களா, நம்மளோட செடியில் எவ்வளோ அழகாக வந்து ஜாதி முல்லை வந்து பூத்துருக்குன்னு. ஸோ வந்து இதோட வாசம் வந்து சொல்லவே தேவையில்லை, அவ்வளோ ஒரு நறுமணம் பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நான் ஒரு 10 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து வளருது, ஒரு அரை முழம் கிட்டத்தட்ட தான் இன்றைக்கி பூத்துது. ஸோ நல்ல வாசம். ஸோ ஜாதி முல்லை வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு போர்ட்டிக்கோ சைடில் நம்ம வந்து செடியை வளர்த்து மேலே விட்டுட்டோம்னா நல்ல வந்து ஒரு ஈவினிங் டைமில் நல்ல ஒரு வந்து நறுமணம் தரும். ஸோ மனசுக்கு வந்து ரொம்பவே இதமாக இருக்கும். ஸோ அதுக்கிட்ட நம்ம போய் நின்னாவே நமக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் கிடைக்கும். ஸோ நீங்களும் வந்து ஜாதி முல்லை செடி, முல்லரும்பு செடி, குண்டு மல்லி செடி தான் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து பால்கனி சைட், போர்ட்டிகோ சைடு வந்து நீங்கள் வந்து அழகாக செடியை வச்சு நீங்கள் மேலே ஏற்றி விட்டாலும் சரி, கீழே கட் பண்ணி விட்டாலும் ஒரு பெண் ஒரு வீட்டில் இருக்கான்னா அங்கே கண்டிப்பாக வந்து நறுமணம் தரக்கூடிய பூ வந்து கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா பூவும் பொட்டும் தான் பெண்ணுக்கு வந்து ஒரு அழகுன்னே சொல்லுவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பூங்கிறது ஒரு பெண்ணுக்காக மட்டும் இல்லை, ஒரு வீட்டில் ஒரு அலங்காரம் ப்ளஸ் ஒரு பூஜைக்கு வைக்கக்கூடிய எல்லா வகையான இதுக்கும் வந்து நல்ல விஷயங்களுக்கும் சரி, பூ வந்து ரொம்பவே சால சிறந்தது. ஸோ பூ வந்து கண்டிப்பாக பூச்செடி வச்சு பழகுங்க. Thank you.